Hi friends, welcome back to my YouTube channel. So, iniki namma channel la oru different ana topic pathi discuss panna porom. So, video kadasi varaikum paarenga, ungalukku romba informative ah useful ah irukum. And neenga enoda channel ku first time varinga, please do subscribe, like, share my videos and same content. Ipo naan pesa pora content vandu ungalukku vandha vera edha language la venum appdi neenga nenachinga comment box la solunga. So, adukke edha mari naan vandu English la vandu endha content ah irundhalum seri na thirupi vandu repost pandren, thirupi inoru video make panni post pandren. Okay. So last HIV video ku vandu neenga kudutha response rombave nalla irundhuchu, so thank you so much. So innikana topic enna appdinu pathina namba neenga usually pathina nariya perku vandu indha accident la edho accident arukkum edho or electrical shock ah irukkum edhaavadhu or finger o illa or paadi kaalo kaiyo illa thee kaayangalaiyo vandu pathina edho or particular part vandu anga irundhu poirukum illa sila cancer surgeries லயோ இல்லை சில ட்ராமாலையோ ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா வந்து ஏதோ ஒரு எந்த பார்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும் அதை சில டைம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ கை செய்கிற வேலையை வந்து காலால் செய்ய முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அந்த பார்ட்டை வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம உடம்பு விட்டு போகும்போது அந்த பார்ட்டோட அந்த ஹோல் மெக்கானிசமே அங்கே கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ நம்ம ஹேண்டிகேப்டாக மாறிடுறோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ப்ராஸ்தெட்டிக் டிவைசஸ் வந்துச்சு. அதாவது ஆர்டிஃபிஷியலாக இப்போ வெளியில் இப்போ காலெலாம் பார்த்தீங்கன்னா கட்டக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ ஒரு கால் ஃபுட் இல்லை இல்லை ஒரு பக்கம் லெக் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ராஸ்தெடிக் டிவைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. சிம்பிளாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் நிறைய ப்ராசஸஸ்லாம் போயிட்டு இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அது வந்து கை காலுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நோஸ் பிறக்கும் போதே வந்து மூக் இல்லாமல் பிறப்பாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு கேன்சரோ இல்லை சம் டியூமர்னால வந்து இப்போ ஓரல் கேன்சர் சில டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி தாடையை வெட்டி எடுத்துருவாங்க. ஸோ சில டைம்ஸ் அது வந்து நோஸ் வரைக்கும் பரவிடுச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வைக்கிறது வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பட் இது என்ன தான் வச்சாலும் வந்து நம்மளோட ஒரிஜினல் டிஷ்யூ வந்து அது கிடையாது, ஒரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம ஒரிஜினல் டிஷ்யூவே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னும் போது தான் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து வந்து ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷன் வந்தது. அண்ட் அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு இன்ஸ்டன்ஸில் வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒன்று வந்துட்டு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஃபேஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு காதோ இல்லை மூக்கில் ஒரு பார்ட்டோ நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகணும், இல்லைனா ரொம்ப ஈஸியாக ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரி தான் வந்துட்டு இப்போது நம்ம இப்போ வேறு ஏதாவது ஒரு இப்போ ஒரு பேர்ன் இன்ஜுரியில் கூட பார்த்தீங்கன்னா தீக்காயம் பட்டவுன்னு அந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்கின்னை ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா முதல்ல அந்த டிஷ்யூ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன் கேஸ் ஆஃப் உள்ளே ஏதாவது ஒரு ஆர்கேன் வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஆர்கேன் போயிடுச்சு இன்னொரு ஒரு ஆர்கேன் வைக்கணும் அப்படின்னா இந்த மூணு இடத்துலையுமே வந்து ஒரு பெரிய சவாலாக தான் வந்து மெடிக்கல் ஃபீல்டு இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஏன் அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டெம் செல் தெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்தது. இப்போது அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் செல்ஸையும் பிளான் செல்ஸையும் வச்சு ஒரு ரீசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து யூகேயில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்துகிட்ருக்கு. அவங்களுடைய மெயின் அல்டிமேட் எய்ம் என்னென்னா இந்த செல்ஸை வச்சு நம்ம எப்படியாச்சும் க்ரோ பண்ணி ஒரு கார்டிலேஜாக உருவாக்கணும். கார்டிலேஜ்னா சிம்பிளாக நீங்கள் எப்படி எல்லாமே ஒரு டிஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சதை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய செல்ஸை வச்சே வந்து ஒரு பிளான்ட் செல்ஸை வச்சு க்ரோ பண்ணி எந்த ஒரு கார்ட்டிலேஜும் நம்ம உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கினா நம்மளால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை வந்து செயற்கையாகவே வந்து நம்மளுடைய ஓல் செல்ஸை வச்சு உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரீசெண்டாக ஸ்டடி போயிட்டுருக்கு. இது வந்து யூகேயில் வந்து சயின்டிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போக ஆரம்பிக்கும். இது வந்து இப்போது இனிஷியலாக வந்து யாருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர் ஓல்டு சைல்டுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க இந்த குழந்தையோட ரெண்டு சின்ன ஃபிங்கர்ஸ் போயிடுச்சு. ஸோ எப்படியாச்சும் வந்து இந்த ஹியூமன் செல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ஸை வச்சு நம்ம திருப்பி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து அதாவது ஆர்டிஃபிஷியலான என்னன்னு சொல்லணும்னா அவுட் சைட் என்விரான்மெண்ட் உடம்பு தானாகவே வந்து இப்போ ஃபிங்கர் போயிடுச்சுன்னா வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கரெக்டுங்களா? நம்ம ஹேர் மாதிரி கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து வெளியில் வந்து நம்மளுடைய ஓன் செல்ஸை வச்சு ப்ராப்பரான என்விரான்மெண்ட்டில் க்ரோ பண்ணால் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் திருப்பி ஒரு கார்ட்டிலேஜ் மாதிரி உருவாக்கி அதை வந்து நம்மளுடைய
லாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் போயிட்டுருக்காங்க. நான் இதை சொல்லும் போதே வந்து உங்களுக்கு நினைக்கலாம் என்னமா இது ரொம்ப கற்பனையாக நீ பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் கற்பனை கிடையாது, இதெல்லாம் வந்து நிஜமாகவே வந்து போயிட்டுருக்கு. மேபி நமக்கு இதை இப்போ அது வந்து ஒரு கற்பனையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா ஜஸ்ட் லைக் காமன் என்னங்க கை ஒரு ஃபிங்கரை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி கூட மெடிக்கல் ஃபீல்ட் வரலாம், வரணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஃபேஷியல், இப்போ ஒரு பாதி நோஸ் இல்லாதவங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். இட்ஸ் ஃபேஸில் வந்து இப்போ ஏதாவது ஸ்ட்ரக்சர் போயிடுச்சுன்னா அவங்கள முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஈவன் நம்ம ஊரில் வந்து இப்போது ரேசிசம் இருக்குது இல்லைங்களா, இப்போ ஒரு கலர் அதிகமாக இருக்கிறவங்க கலர் கம்மியாக இருக்கிறவங்களுக்குமே வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலில் ஒரு கேப் இருக்கிறதா சொல்கிறோம். பட் அதெல்லாம் கிடையாது தான் உண்மை, அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது தான். பட் ஒரு கலர்லேயே இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு கண்ணோ இல்லை ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த நோஸ் இல்லைன்னும் போது அவங்களுடைய மென்டல் இம்பாக்ட் வந்து ரொம்பவே நிறைய இருக்கும். அதுவும் இது மாதிரி சின்ன வயசில் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட லைஃப்பில் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவோம். பிகாஸ் எல்லாருமே வந்து அவங்கள ஒரு மாதிரி தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஸ்தெட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் டிவைஸ் பண்ணி அங்கே வச்சாலும் கூட மேட்ச் பண்ணாலும் கூட அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வளர 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 வி ஹாவ் டு சேஞ்ச் த ப்ராசஸஸ் டு ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷனாக வந்து நம்ம டிஷ்யூ வச்சே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, ஸோ தட் நம்ம பாடியும் ஏற்றுக்கும் அண்ட் மேட்சும் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டடியோட ஒரு மெயின் ப்ராசஸ்ஸு. நான் வந்து இந்த ஸ்டடி வந்து இட்ஸ் அ வெரி வேக் திங், நான் வந்து அதை புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் வெரி வெரி பைனியர் ஸ்டடி, ஸ்னோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த நியூஸை நான் பார்த்தேன், ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெவல்யூஷனான மெடிக்கல் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட்ல எதுவும் வரும். ஸோ எப்பயுமே எல்லா ரிசர்ச்சுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ஒரு நியூஸை வந்து நான் சொல்லிட்டு என் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனி கைண்ட் ஆஃப் ரீசர்ச், பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், ஃபெயிலியர்ஸ், சக்ஸஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமலுடைய ஹார்ட் எடுத்து வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு வச்சு ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து அந்த பேஷண்ட் இறந்தும் போனாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதில். ஸோ இட் டூ ஹேப்பன்ஸ். ஸோ அந்த ஒரு ஆர்கேன் ரிஜெக்ஷன், டிஷ்யூ ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்மளுடைய இம்யூனிட்டி பண்ணுற ஒரு ரோல் தான். ஸோ அதுவும் ஃபீலில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நியூ நியூ இன்வென்ஷன்ஸ் வர வர தான் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளால் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஸ்னேஹா. டாடா, ஹாவ் அ நைஸ் டே.